ஹே காய்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற எனக்கு எந்த தாட்டுமே கிடையாது. ஆக்சுவலி என்னென்னா, நான் வேறு பிளான் வச்சுருந்தேன், பட் இந்த ஒரு சில விஷயங்களை பார்த்ததுக்கப்புறமா இந்த வீடியோ கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், என்னை பற்றி அவர் நோட் சொல்கிறேன். நார்மலாக நான் வந்து டிவி பார்க்குற பர்சன் கிடையாது, அண்ட் பிக்பாஸ்லாம் கண்டிப்பாக நான் பார்க்கவே மாட்டேன். இவ்வளோ யாருமே அதை நானுமே வந்து அலோவ் பண்ண மாட்டேன் பார்க்குறதுக்கு. பட் அதர் தென் டிவி, சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் அப்படின்னா, ரீசெண்டாக ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற பேர் வந்து, கேட்குற விஷயம் வந்து பிரதீப், ரெட் கார்ட், எவிக்ஷன். ஸோ இந்த விஷயங்கள் தான் நான் ரொம்ப ரொம்ப கேட்குறேன். என்னடா இவ்வளோ சப்போர்ட் பப்ளிக்லேருந்து வருது, பட் தென் அவங்க இதுக்காக வந்து எவிக் பண்ணாங்க, ரெட் கார்டு, அதாவது என்ன பதில்னு கூட அவர் சொல்ல விடாமல் கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையாக தள்ளியிருக்காங்களே, என்ன அது, ஏன், வை அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்க்கும்போது, அவருடைய இன்டர்வியூஸ், பிரதீப்போட இன்டர்வியூஸ் வந்து நிறைய பார்க்கும்போது, அவரை பற்றின விஷயங்கள், அவர் யார் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோ நான் பிக்பாஸ்க்கு எனக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ பிக்பாஸில் இருக்க ஒரு கண்டஸ்டண்ட்டை, எதுக்கான ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றி நான் பேச போகிறேன் அப்படின்னா, அதுக்கு ரெண்டு முக்கியமான காரணம் மட்டும்தான். நான் சொன்னேன் இல்லையா, அவரோட இன்டர்வியூ பற்றி இன்டர்வியூ நிறைய பார்த்தேன், அந்த அவரை பற்றி நான் இவ யார் பிரதீப் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னும் போது. ஸோ இதுக்காக முதல் ரீசன் என்ன அப்படின்னா, அவர் வந்து ஒரு 100% ஒரு கேரக்டரில் இருக்கார் அப்படின்னா, நான் வந்து ஒரு 60-70% இருப்பேன், அதே மாதிரி ஒரு பர்சன் தான். என்னென்னா, கொஞ்சம் நியாயமாக இருக்கிறது, நேர்மையாக, இதுனா இப்படி தான் அப்படி தான் அப்படின்னு பேசுறது, அப்புறம் பேசிட்டு நிறைய பேர்கிட்ட கெட்ட பேர் வாங்குறது, ஸோ இதெல்லாம் வந்து நானும் பண்ணுவேன். அண்டு பிடிச்ச விஷயங்களை செய்யணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி தாட் உள்ள ஆள் தான் நானும். ஸோ நம்மளை மாதிரி ஒரு பர்சன் சஃபர் ஆகுறாங்க அப்படின்னும் போது, அதை வந்து ஜஸ்ட் ஓகே லைக் இட் எல்லா விஷயம் மாதிரி கடந்து போக தோணலை. ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து ஜஸ்ட் இன்டிமேட் பண்ணுவோம், அதை பற்றி ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், நாங்கள் வந்து அவருக்கு நடந்ததை வந்து நான் எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத ஜஸ்ட் பாயிண்ட் அவுட் பண்ணணும், அது வந்து ஃபஸ்ட் ரீசன். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே சப்போர்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பார்த்திங்கன்னா, பிரதீப்க்கு வந்து சினி இண்டஸ்ட்ரியிலேருந்து எல்லாருமே, பப்ளிக் எல்லாருமே வந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல டைப்பர், நியாயமாக நேர்மையாக விளையாடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ நம்ம என்ன வேணும் அப்படின்னா, ஓகே அவர் நல்லவன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. ஸோ இப்போ நம்ம அவருக்காக என்ன சொல்லலாம், என்ன பேசலாம் அப்படின்னா, திரும்ப அவருக்கு ஃபினான்ஷியல் நீட் இருக்குது. ஸோ அவர் ஒரு நல்ல கண்டஸ்டண்ட், நல்லா ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பர்சன் போது, அவருக்கு பிக்பாஸில் வந்து செகண்ட் சான்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா கொடுத்து அவர் ப்ளே பண்ணி மக்களுக்கு பிடிக்கலாம் அப்படின்னா ஓட்டு போடாமல் அவர் வெளியில் எவிக்ட் ஆகிட்டு போகிறாரு, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நல்லா விளையாடுற ஒரு கண்டஸ்டண்ட், நியாயமாக இருக்காரு, நேர்மையாக இருக்காருங்கிற ஒரு காரணத்துக்காக, மற்ற நிறைய சின்ன சின்ன தேவையில்லாத ஒரு சில விஷயங்களால் அவர் வேணும்ட்டே பிடிச்சி வெளியில் தள்ளுறதுங்கிறது அது ஃபேரான விஷயம் கிடையாது இல்லையா. ஸோ ஹி ஹாவ் டு கம் டு பிக்பாஸ் அகெயின், அண்ட் அது கேம் ஃபுல்லாக விளையாண்டு முடிக்கணும். மக்களாக வந்து வேணாம் அப்படின்ற அளவுக்கு அவர் ஃபுல்லாகவே வந்து விளையாடணும். விளையாண்டு அவரால் முடிஞ்ச கேஷ் எவ்வளோ ஜெயிக்கிறாரோ அதுக்கான சான்ஸ் அவருக்கு கண்டிப்பாக நியாயமாக கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த ரெண்டாவது பாயிண்ட். இந்த ரெண்டாவது பாயிண்ட் தான், இந்த 2 பாயிண்ட்டை வந்து சொல்லணும், மேபி இது நிறைய பேருக்கு போகலாம் ஓகேவா. நம்மளால் என் சைட்லேருந்து என்ன மாதிரி ஒரு கேரக்டருக்கு நான் பண்ணக்கூடிய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ ஹோப் நம்மளோட எல்லாரோட சப்போர்ட்டுமே பிரதீப் அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும், வரட்டும். அதுவும் பிக்பாஸ் வந்து என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் தானே, மக்களுக்காக, மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகன ப்ரோக்ராம், நம்ம எல்லாம் ஓட்டு போடுறோம் அப்படின்னும் போது நம்ம நம்மளோட விஷயங்களை சொல்கிறதுக்கான ரைட்ஸும் கண்டிப்பாக மக்களுக்கு இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ. உங்களோட சப்போர்ட்டும் நீங்கள் ஆஸ் யூஷுவல் கொடுக்குற மாதிரி பதிவு கொடுங்க. ஒரு நல்லவங்க, நியாயமானவங்க, நேர்மையானவங்கன்ற பேர் மட்டும் பத்தாது, ஃபினான்ஷியல் நீட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் அந்த நல்லவங்க வந்து அனுபவிக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஐ திங்க் நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. டாடா, பை பை, டேக் கேர்.